Don't worry, be happy, madam. Marakandra dhaane, 10 nimishathula unga school theedi varu. Muruga inga va. Sir. Catch it. Pakkathula irukka pallikoodathula edho function ah marakandra nadanumnu ketanga. இத கொண்டு போய் கொடுத்துட்டு 10 நிமிஷத்துல வந்துறணும். இந்த செடி மரம் ஆவறதுக்குள்ள கொண்டு போய் கொடுத்துறோம். டீ 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 ஏய் முஜீப் சொல்லுங்க சார். பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? தெருவுல தான் சார் போயிட்டு இருக்கு. உன்னை வச்சு ஒரு படம் பண்ண போறேன். படத்தோட பேரு சிங்கிள் டீ. உனக்கு அதுல நடிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? எதுக்கு சார், உங்களுக்கு தேவை ஓசிடி தானே? அதுக்கு எதுக்கு இப்படி வெட்டி டயலாக் பேசுறீங்க? எங்க போனா? அவன் ரொம்ப பொறுப்பானவனாச்சே. என்ன பூங்காவனா? அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கே? போயிட்டு இருக்கு. எங்கே காலையில செடியோட கிளம்பிட்ட? விவேக் சார் இது மாதிரி ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. சார் ஷூட்டிங் தானே, வந்துட்டே இருக்கேன். மேடம் நீங்க சீரியல் ஹீரோயின் தானே? நான் வேற மேக்கப் இல்லாம இருக்கனே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பெர்ஃபார்மன்ஸ் மேடம். அட, 7 வாரமா உங்க மாமியார குழப்பண ட்ரை பண்ணுவீங்களே. சம்திங் வண்டர்ஃபுல் மேடம். தேங்க்யூங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணனும்? இந்த செடிய பக்கத்துல உள்ள ஒரு ஸ்கூல் இருக்கு, விவேக் சார் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும். ஆமா, இது என்ன செடி? கொய்யா செடி. என்ன கொய்யா செடி மேடம்? என்ன 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வர? செடி எடுத்துன்னு போனேன் சார், பயங்கர டிராபிக் ஜாம். அதையெல்லாம் தாண்டி போனா பெரிய போராட்டம். அதையும் தாண்டி போனா ஏதோ அரசியல் ஊர்வலமா. ஒரு வழியா ஸ்கூல்ல கொண்டு போய் செடியை கொடுத்துட்டு வந்தேன் சார். விவேக் சார் லேட்டானா திட்டுவாரேன்னு சொல்லி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சேன் சார். இங்க வந்து நிக்கிறேன், ஒரு சோடா கிடைக்குமா? என்ன சார் ஒரு மாதிரி பாக்குறீங்க? பாக்குறியா? நீ அடிச்ச லூட்டி எல்லாம் பாரு. ஏன் சார் அவன் என்ன மாதிரி இருக்கான்? இந்த வாய் மட்டும் இல்லைன்னா நாய் உன்னை தூக்கிட்டு போயிருண்டா. அது நீயேதான். சிசிடிவி கேமராவில எல்லாம் பதிவாயிருக்கு. இந்த மாதிரி எல்லா அபார்ட்மெண்ட்லயும் காலனியிலயும் சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணிட்டா நடந்த குற்றங்களையும் பார்க்கலாம். இனிமே குற்றங்கள் நடக்காம இருக்கிறதையும் அது உறுதி செய்யும் சார். இதுக்கெல்லாம் பயங்கர செலவாகுமே சார். ஏத்து விட்ட அங்கிள் என்ன டிவி வச்சிருக்காரு சார்? அவர் 65 இன்ச் டிவி வச்சிருக்காரு சார். அந்த அம்மா போட்டிருக்க நகையெல்லாம் அது லட்சக்கணக்கில் இருக்கும் சார். இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்றீங்க. உங்க பொருளை பாதுகாக்கிறதுக்கும் உங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கும் சில ஆயிரங்கள் செலவு பண்ண கூடாதா? கரெக்ட் சார். சிசிடிவி கேமரா போலீஸோட 3வது கண். அதுக்கு பண்ற செலவை நீங்க செலவு நினைக்காதீங்க, அது உங்க பாதுகாப்புக்கான முதலீடு. சிசிடிவி பொருத்துவோம், நம் பாதுகாப்பை உறுதி செய்வோம். சென்னை கொடுங்கையூரில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்கள் செயின் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மனைவி தேவி சனிக்கிழமை மார்க்கெட் சென்று திரும்பினார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரில் ஒருவன் மட்டும் தேவியின் பின்னால் வந்து அவர் கழுத்தில் இருந்த தாலி செயினை பறித்து சென்றான். இந்த சம்பவம் அங்குள்ள வீடு ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள அந்த காட்சியை கைப்பற்றி கொடுங்கையூர் போலீசார் செயின் பறிக்கும் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விழுப்புரத்தில் நடந்து சென்ற பெண்ணிடம் 5 சவரன் சங்கிலியை பறித்து கொண்டு ஓடிய கொள்ளையர்களின் உருவம் கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. விழுப்புரம் மாவட்டத்தில் சமீப காலமாக அதிக கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சுதாகர் நகர் பகுதியைச் சேர்ந்த பூரணி என்ற பெண் நேற்றிரவு கடைக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அந்த பெண் அணிந்திருந்த 5 பவுன் சங்கிலியை பறித்து கொண்டு தப்பினர். இந்த கொள்ளை சம்பவம் அங்குள்ள வீடு ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. தப்பி சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்தங்க நடந்து வந்தேன்னு இந்த பின்னாடி வந்ததே தெரில, வண்டியை சத்தமே கேட்கல. அவனுங்க ஒருத்தன் வேகமா வண்டியில் போயிட்டான், ஒருத்தன் வந்து பின்னாடி வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு அறுத்துட்டு போயிட்டான். சென்னையில் சாலையில் தனியாக நடந்து செல்லும் பெண்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரும் செயின் பறிப்பு கொள்ளையர்கள் காவல்துறையினருக்கு பெரும் சவாலாகவே விளங்கி வருகின்றனர். ஒவ்வொரு சாலையிலும் ரோந்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் இருந்தாலும் செயின் பறிப்பு கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நடந்த செயின் பறிப்பு கொள்ளைகளின் எண்ணிக்கை காவல்துறையினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அத்தனை சம்பவங்களிலும் ஒரே நபர்கள் ஈடுபட்டிருப்பதை கண்காணிப்பு கேமரா காவல்துறையினருக்கு காட்டிக் கொடுத்தது. ஆனால் அவர்களை கண்டுபிடிப்பதற்குள் 80 இடங்களில் செயின் பறிப்பை அரங்கேற்றியுள்ளனர். அதுவும் 24 மணி நேரத்தில் இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் TP சத்திரம் காவல் நிலையம் எதிரிலேயே செயின் பறிப்பில் ஈடுபட்டு காவல்துறையினரை அதிர வைத்தனர்.
என் பையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் தெரு எட்ஜில் வந்து ஆட்டோவில் இறங்கிட்டு ஸ்ட்ரீட்குள்ளே நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை யாரோ பேக் சைடில் பின்னாடி இருந்து டூ வீலரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அவங்க அங்கேருந்து ஸ்லோவாக வரா மாதிரி தான் இருந்தது. கிட்ட வந்தவொடனே ஃபாஸ்ட்டாக வந்து அப்டே ஸ்நாச் பண்ணிவிட்டு திரும்புறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க பல்சரில், பிளாக் கலர் பல்சர். இதே போன்று டி பி சத்திரம் மற்றொரு இடத்தில் சூரிய பிரபா என்ற பெண்ணிலிருந்து ஏழு சவரன் செயினை இதே நபர்கள் பறித்து சென்றனர். மயிலாப்பூர் குயில் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மரிய கவிதா என்ற பெண்ணும் ஆறு சவரன் செயினையும் இந்த கொள்ளையர்களிடம் பறிகொடுத்தார். அண்ணா நகரில் சுதா என்ற பெண்ணிடம் ஒன்பது சவரனும், திருமங்கலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ரேவதி என்ற பெண்ணிடம் பனிரெண்டு சவரனும், வேப்பேரியில் லோகநாயகி என்ற ஆசிரியையிடம் ஐந்து சவரன் என பல்வேறு பகுதிகளில் நாற்பத்தி இரண்டு சவரன் செயினும் கொள்ளையர்கள் அடுத்தடுத்து பறித்து சென்றுள்ளனர். இந்நிலையில் டிபிச்சத்திரம் காவல் நிலையம் எதிரில் மருத்துவர் மனைவி கோமதியிடம் இவர்கள் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட காட்சிகள் காவல் நிலைய கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த காட்சியில் பதிவாகியிருந்த நபர்களும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மயிலாப்பூரில் அடுத்தடுத்த 55 சவரன் வரை செயின் பறித்து சென்ற நபர்களும் ஒன்றுதான் என்பது தெரிய வந்தது. கொள்ளையர்கள் அடுத்தடுத்து செயின் பறித்து சென்ற வழித்தடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பின்தொடர்ந்து சென்று பெரியமேட்டில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்த போது சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். காவல்துறையிடம் சிக்கியுள்ள சஞ்சய் மற்றும் சஞ்சய்குமார் ஆகிய இருவரும் டெல்லியை சேர்ந்தவர்கள் என்றும், விமானம் மூலம் சென்னை வந்து கொள்ளையடித்துவிட்டு ஓரிரு நாளில் டெல்லி செல்ல விமான டிக்கெட். அண்மை காலமாக சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் அதிகரித்து வரும் செயின் பறிப்பு சம்பவங்கள், அதன் பின்னணி, தடுக்கும் வழிமுறைகள் குறித்து விவரிக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்த குற்ற செயலில் ஈடுபடுவோர் கைதேர்ந்த திருடர்கள் அல்ல, பெரும்பாலும் இளைஞர்கள். இவர்கள் மத்தியில் இந்த செயின் பறிப்பு கலாச்சாரம் பரவியதன் பின்னணி என்ன? முன்னால் வந்து திருட்டு எதுக்கு இருக்கும்னா, அவங்களுடைய சாப்பாட்டுக்கு, வீட்டுக்கு வாடகை கட்டணும், படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் காரணமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து முழுக்க முழுக்க சொகுசு வாழ்க்கை மட்டும்தான் காரணமாக இருக்குது. ஸோ இந்த காசை எடுத்துகிட்டு போய் அவன் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும், பிராண்டட் துணிமணி போட்டுக்கிறதுக்கும், புது பைக்கு வாங்கிக்கிறதுக்கும் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். படித்த கிராஜுவேட்ஸ் கூட இந்த வேலையை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த செலவு தான் அவங்களுக்கு. இவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து பெரிய அமௌண்ட் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அப்போ ஈஸியாக இந்த மாதிரி குறுக்கு வழியில் சம்பாதிக்கலான்னு பார்க்குறாங்க. காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெறாமல் கண்காணிக்க வேண்டும் என்பது பலரது கோரிக்கை. நகை அணிந்து செல்பவர்களிடமும் போதிய எச்சரிக்கை உணர்வு இருப்பது அவசியம். ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு காவலர் போடுவது நிச்சயமாக இயலாது. ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக, நாம் சாலையில் செல்லும் பொழுது, ஒரு காலத்தில் வந்து பெண்கள் எல்லாம் தனியாக போனதா சுதந்திரம்பாங்க, அந்த காலெல்லாம் மலையேறி போயிடுச்சு. நாம் செல்லும் பொழுது எப்படி செல்ல வேண்டும்? கழுத்திலே துணியை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். இரண்டு சக்கர வாகனம் உள்ள பொழுது ஹெல்மெட்டில் அணிந்து செல்ல வேண்டும். அப்படி எல்லாம் சென்றாலுடைய இம்மாதிரியான திருட்டுகளை எல்லாம் தடுக்குவதற்கு யாரால் முடியாது. கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா என்ற தத்துவத்தை நினைவில் கொண்டு நாம் தான் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பணம் சம்பாதிக்க குறுக்கு வழியை, அதுவும் இத்தகைய மனிதாபிமானம் அற்ற செயலை செய்ய தூண்டும் மனநிலையை மாற்ற வேண்டும். அதை பள்ளிகளில் இருந்தே செயல்படுத்த வேண்டும் என்பது உளவியல் நிபுணர்கள் தரும் ஆலோசனை. நிறைய டெக்னாலஜியை பார்க்குறாங்க, ஹியூமானிட்டியை பார்க்கறது இல்லை. இதெல்லாம் நம்ம வார்னிங் கொடுத்துட்டே தான் இருந்தோம். அதோடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ மறுபடியும் அதை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ பள்ளிகள்லேருந்தே ஆரம்பித்து அதிகமாக மனிதாபிமானத்தையோ மனிதத்தன்மையோ நம்ம அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கொடூரங்கள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செயின் பறிப்பில் ஈடுபடுவோர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாலும் தவறில்லை என்றாலும், நீதிமன்றங்கள் மூலம் கடுமையான தண்டனை கொடுத்தால் குற்ற செயல்களை குறைக்கலாம் என்கிறார் ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாலதண்டாயுதம். அடிச்சு உதைச்சு நிமிக்கணும், இல்லாட்டி என்கவுண்டர் பண்ணணும். காவல்துறை எவ்வளவுதான் வழக்குகள் போட்டாலும், அந்த வழக்குகளை சரியான முறையில் சாட்சியம் அளித்தாலும், அந்த பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மற்றொரு ரெண்டு பேர் வைத்துக் கொண்டு நீதிமன்றம் அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டால், அவர்களெல்லாம் குறைந்தபட்சம் இவர்கள் இரண்டு ஆண்டு மூன்றாண்டு கொடுத்தால் நிச்சயமாக இவர்களெல்லாம் இம்மாதிரியான திருட்டுகளில் ஈடுபட மாட்டார் என்பது நிச்சயம். காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து குற்ற செயல்களை தடுப்பது மட்டுமல்ல, செயின் பறிப்பில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனையை வாங்கித்தர வேண்டும் என்பது பெண்களின் எதிர்பார்ப்பு. தந்தி டிவி செய்திகளுக்கு.